பேப்பர்ல வந்து பொதுவா கொடுத்துட்டாங்க முதலுதவி சர்டிபிகேட் முதலுதவி சான்றிதழ் வேணும்ட்டு. ஸோ அந்த உதவி சான்றிதழ் எங்க வாங்கலாம், அப்போ அதை அப்ரூவ் பண்ணுவாங்களா? ஸோ இதுதான் கேள்வி. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், வீடியோ பார்க்கணும் புரிஞ்சுக்கணும். முதலுதவி சர்டிபிகேட் கேட்குறாங்க, நம்ம ஒரு இடத்துல எங்கேயோ முடிச்சுட்டு வாங்கிட்டோம், ஸோ அந்த இடத்துல வாங்கினா ஓகேவா, இல்லை முதலுதவிக்குன்னு தனியாக கவர்மெண்ட் கோர்ஸ் இருக்கா? எல்லாருக்குமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய டவுட் வந்துட்டு, டிரைவர் கண்டக்டர் இந்த வேலைக்கு டிஎன்எஸ்டிசியில் அப்ளை பண்ணுறதுக்கு முதலுதவி சான்றிதழ் எப்படி வாங்குறது, எங்கே வாங்குறது? ஸோ ஸோ இந்த வீடியோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, வீடியோ பார்த்துட்டு ஃபுல்லாக பார்க்காம கமெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ முதலுதவி சர்டிஃபிகேட் பற்றின ஒரு நல்ல ஒரு விளக்கம் இந்த வீடியோ ஃபுல்லாக கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். டிரைவர் தென் கண்டக்டர், ஸோ முதலுதவி சர்டிஃபிகேட் உங்களுக்கு கேட்டாங்கன்னா அதுவும் நம்ம டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டருக்கு நியூஸ் பேப்பரில் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தென் வந்துட்டு ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த முதலுதவி சர்டிஃபிகேட் அதை பற்றின முழு விளக்கம் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ், முதலுதவி சர்டிஃபிகேட் பற்றின நாலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். டிரைவர் கண்டக்டருக்கு அப்ளை பண்ண போகிற அனைவருக்குமே என்னோட சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ண வேண்டாம், வீடியோக்குள்ள ஸ்ட்ரைட்டாக போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு தகவல், நம்ம சேனல் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம டிவி சம்மந்தமாக அடுத்து போகிற வீடியோஸ் வந்து சரியாக நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்கு, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம போகிற அனைத்து வீடியோஸும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். உண்மையிலேயே வந்து டிஎன்எஸ்டிசி டிரைவர் போராடிட்டு, அதாவது இந்த வேலைக்காக போராடிட்டு இருக்க நிறைய நண்பர்கள் நம்மளுக்கு டெலிகிராம்லையும் வாட்ஸ்அப்லையும் கமெண்ட் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காக நிறைய சர்ச் பண்ணி முதலுதவி சர்டிஃபிகேட் சம்மந்தமாக அவங்களுக்கு கேள்விக்கான பதிலும் எப்படி வாங்கலாம் என்ன பண்ணுறதுன்றதுக்கான முழு தகவலும் இந்த வீடியோக்கெலாம் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணலாம், வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் இந்த பிளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள். ஆல் இன்ஃபோ ஆல் பிரவீன். அன்பு தம்பி ஒரு அழகான ஒரு சேனல் நடத்திட்டுருக்காரு, டெய்லி அவர் சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். டெய்லி ஒரு ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு, நிறைய விஷயங்களை வந்து அவருடைய முயற்சியில் தனிப்பட்ட முயற்சியில் ரொம்ப அழகாக பண்ணிட்டு வர்றாரு. அவருடைய சேனலுடைய விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து மக்களாகி நீங்கள் எல்லாருமே அவங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவர் போடும் பதிவிற்கு கமெண்ட் பண்ணி பிரான் தம்பி அவருடைய வாழ்க்கையில் வளர்கிறதுக்கான இறைவன்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வாழ்த்துக்கள் தம்பி, நீங்கள் ஜெயிக்கணும், நல்லபடியாக வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாலின் ஃபார் பிரைன் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரவீன் பேசுகிறேன். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பதிவு பிரஸ் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், அதாவது இதுக்கு முதல் வீடியோ வந்துட்டு அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுக்கு முதல் வந்து நோட்டிஃபிகேஷன், அதாவது நியூஸ் பேப்பரில் வந்த கட்டிங்ஸை வச்சு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இந்த வீடியோ பார்க்காதான் கண்டிப்பாக அந்த வீடியோவும் பார்த்துருங்க. இது முதல் போட்ட வீடியோ அது, ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ கமெண்ட்லையும் சரி, நம்ம தனியாக வந்து டிஎன்எஸ்டிசிக்கு டிரைவர் கண்டக்டருக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு டெலிகிராம் குரூப் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த டெலிகிராம் குரூப் லிங்க்கும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்க கேட்குற ஒரே கேள்வி, முதலுதவி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணணும், எங்கே வாங்குறது, எப்படி வாங்குறதுன்னு. ஸோ இது மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் அண்டு சேட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அதில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தார், ஒரு சர்டிஃபிகேட் அனுப்பி, அண்ணா இப்படி சர்டிஃபிகேட் வந்து நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் முதலுதவி சர்டிஃபிகேட் சம்மந்தமாக நிறைய இன்ஸ்டியூட்டு தென் வந்து நிறைய முதலுதவி, அதாவது ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வாங்கிருக்கோம். எனக்கு நிறையா நானும் காண்டாக்ட் பண்ணி என்னோடய ஃப்ரீ டைமில் கேட்டுட்ருந்தேன். ஸோ நியூஸ் பேப்பரில் போட்ட நியூஸ் வந்துட்டு கல்வி தகுதி கொடுத்துருந்தாங்க, முதலுதவி சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண டவுட்டே என்னன்னு கேட்டால், முதலுதவி சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம், ஸோ அது வேல்யூபிளாக இருக்குமா, அது எங்கே வாங்கலாம், எப்படி வாங்கலாம், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ ஒரு சின்ன விஷயம் நீங்கள் ஒரு ஆராய்ஞ்சு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறீங்க, இல்லை வந்து ஒரு ஹெவி லைசன்ஸ் வாங்குறீங்க, இல்லை கண்டக்டர் லைசன்ஸ் வாங்குறீங்க. ஸோ இந்த ஒரு டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் வாங்குறதாக இருந்தால் ஒரு டிரைவிங் ஸ்கூலில் போயிட்டு அங்கே டிரைவிங் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க உங்கள் சர்க்கிளில் இருக்கிற ஆர்டிஓ ஆஃபீஸ் போயிட்டு அங்கே நீங்கள் வந்து வண்டி ஓட்டி காமிச்சிட்டோ கண்டக்டருக்கான எக்ஸாம் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டோம், அதுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுப்பாங்க ஆர்டிஓ ஆஃபீஸில், ஓகேங்களா? ஸோ லைசன்ஸ் கொடுக்கறதுக்கான இடம் ஆர்டிஓ ஆஃபீஸ் அப்படின்ட்டு. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க, எயித்து டென்த்து இது மாதிரி. ஸோ அதுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கான இடம் ஸ்கூலு தென் கல்வி நிறுவனம். ஸோ அவங்க கொடுக்குறாங்க, ஒரு டிகிரி முடித்தா யூனிவர்சிட்டி கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி ஓகே. அப்போ முதலுதவி பண்ணுறது அப்படின்னா, முதலுதவி அப்படின்னு எதுக்கு கேட்குறாங்க, நீங்கள் ஒரு டிரைவராக கண்டக்டராக இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு சின்ன ஒரு விபத்து வந்துடுது, ஒரு
ஒரு ஆக்சிடென்ட்ல விபத்து வந்துடுது. ஸோ அப்போ ஒரு பேசஞ்சரை வந்து நீங்க எப்படி உதவி பண்ணி காப்பாத்துவீங்க, அதுக்கான ஒரு கோச்சிங் உங்களுக்குள்ள இருக்கா, அதுக்கான அனுபவம் உங்களுக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் முதலீடு சர்டிஃபிகேட். ஆனா நீங்க நியூஸ் பேப்பர் கட்டிங் எல்லாம் படிச்சு பார்த்தா தெரியும், முதலுதவி சான்றிதழ் வேண்டும்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர இது எங்க வாங்கினா நாங்க அப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நியூஸ் கொடுக்கல. நல்லா கேட்டுக்கணும், எங்க வாங்கினா நாங்க அப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்றது கண்டிப்பா வந்து அவங்க கொடுக்கல. ஸோ இதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம், இது சம்மந்தப்பட்ட இந்த நியூஸ் இதை வெளியிட்ட அவங்க கிட்ட தான் ஸ்ட்ரெயிட்டாக கேட்கணும் அப்படி. அதான் வந்து ரியல். ஏன்னு கேட்டால் ஒரு டிரைவிங் லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கலாம், கண்டக்டர் லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கலாம், அதே மாதிரி வந்து 1.5 வருஷம் வந்து நீங்கள் ஹெவி வெஹிக்கிள் ஓட்டினதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வாங்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் ஏதாச்சும் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பெனிலையோ இல்லை ஒரு பஸ் கம்பெனிலையோ, உதாரணத்துக்கு ஒரு பிரைவேட் பஸ் கம்பெனிலையோ நீங்கள் வந்து ஒரு 1.5 வருஷம் வேலை பார்த்துட்டீங்கன்னா அதுக்காக நீங்கள் 1.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிடுவீங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் அப்ளை பண்ணுறவங்க எல்லா சர்டிஃபிகேட்டும் எல்லா லைசன்ஸு எல்லா எக்ஸ்பீரியன்ஸு ஏஜ்லேருந்து எல்லாமே கரெக்டாக அவங்ககிட்ட இருக்குது. பட் முதலுதவி சர்டிஃபிகேட் இப்போ நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிஞ்சு வச்சுருப்பீங்க, உங்கள் லைசன்ஸு தென் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்லாம் பதிஞ்சு வச்சுருப்பீங்க. அதே மாதிரி இந்த முதலுதவி சர்டிஃபிகேட்டை வந்து பதிய முடியுமா அப்படின்லாம் சொல்ல முடியாது, கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ இந்த முதலுதவி சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்காக நம்ம சேனல்லிருந்து சில முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இப்போ தான் வந்து வீடியோவின் உண்மையான பகுதிக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, முயற்சிகள் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன முயற்சி அப்படின்னா முதலுதவி சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கறதுக்கான இன்ஸ்டிடியூஷன் தென் வந்துட்டு அந்த முதலுதவி கோச்சிங் கொடுக்கக்கூடிய இடம் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய இடத்த வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க நம்மகிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் நாங்கள் வந்துட்டு முதலுதவிக்கான கோச்சிங் நாங்கள் கொடுக்குறோம், சரிங்களா. முதலுதவி எப்படி பண்ணுறது, ஒரு பேசஞ்சர் வந்து பாதிக்கப்பட்டால் அவங்களை எப்படி காப்பாற்றலாம், இல்லை பஸ்ஸில் ஒரு சின்ன ஒரு விபத்தாயிடுச்சு பஸ்ஸு அது என்ன பண்ணுறது அப்படின்றதுக்கான கோச்சிங் நம்ம கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் நம்ம கொடுத்துருவோம், ஓகேங்களா. இப்படி சொல்லியிருக்காங்க நம்மகிட்ட. ஸோ நம்ம சேனலோட நெருங்கிய நண்பர்னு கூட சொல்லலாம், நெருங்கிய நண்பர்னால் இது மாதிரி விசாரிக்கிறப்ப தான் அவர் நண்பர் ஆனார் நம்மளுக்கு, ஓகேங்களா. அவர் வந்து நான் பேசுகிறேன் மேல இடத்துல பேசிட்டு இது வந்து நம்ம எலிஜிபிள் ஆகுமா அப்படின்றத சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் அவங்க தான் கொண்டு போய் ஸ்ட்ரீட்டாக கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் பண்ண கமெண்ட்னாலையும் நிறைய பேர் பண்ண மெசேஜ் அண்ட் கால்ஸ்லாம் பண்ணி கேட்குறாங்க முதலுதவி சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறதுன்ட்டு. ஸோ முடிவாக ஒரே ஒரு விஷயம்னு தெளிவாக சொல்லிடுறேன், பேப்பர் கட்டிங்கில் நல்லா பார்த்தீங்கன்னா முதலுதவி சான்றிதழ் இருப்பது அவசியம்னு சொல்லியிருந்தாங்க. எல்லா சான்றிதழுமே கொடுக்கக்கூடியதுக்கான வழங்கக்கூடியதுக்கான ஒரு இடம் இருந்தது, ஸ்கூலாக இருக்கலாம், எஜுகேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு, நீங்கள் படிச்சிருக்கீங்க சர்டிஃபிகேட் தர்றதுக்கு, ஸ்கூலு 8th 10th, டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ், எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து 1.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதுக்கு நீங்கள் வேலை பார்த்த ஒரு லாரி ஆஃபீஸ்லேயோ இல்லை வந்து ஒரு பஸ் கம்பெனிலையோ நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிக்கலாம். பட் முதலுதவி அப்படின்றது எத்தனை மாதம் படிச்சிருக்கணும், 1 மாதம் படிச்சிருக்கணுமா, 2 மாதமா, 3 மாதமா, 5 மாதமா, 6 மாதமா, இல்லை 1 இயர் கோர்ஸா. ஸோ இது மாதிரி நிறைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது, நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கான வீடியோ நாங்கள் மேக் பண்ணிகிட்டு இருக்கோம், ஐ மீன் வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், கலெக்ட் பண்ணி தான் வீடியோ வந்து போடலான்னு. கண்டிப்பாக இதுக்கு அடுத்த வீடியோ முதலுதவி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்குறதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் ஓகேங்களா கண்டிப்பாக கொடுக்கப்படும். ஏன்னா முதலுதவி சர்டிஃபிகேட் நீங்கள் போய் அங்கே வாங்கிக்கலாம், நீங்கள் போய் அங்கே வாங்கிக்கங்க நாங்கள் சொல்ல முடியாது, ஓகேங்களா. ஏன்னா அது வந்து அங்கே வந்து செல்லுபடி ஆகணும் இல்லையா, கவர்மெண்ட்லேருந்து நாளைக்கு நீங்கள் ஒரு வேலையை அப்ளை பண்ணுறப்போ எல்லா தகுதியுமே இருந்து முதலுதவி சர்டிஃபிகேட் வந்து இது உங்களுக்கு இல்லை இது வந்து வேல்யூஷன் கிடையாது நீங்கள் ரிஜெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக முதலுதவி சர்டிஃபிகேட் எங்கே வாங்கலாம், எப்படி வாங்கலாம், அது வேல்யூபிளாக இருக்குமா, அப்படி வேல்யூபிளாக இருந்தால் அந்த முதலுதவி சர்டிஃபிகேட்டுக்கு நான் யாரை காண்டாக்ட் பண்ணுறது, எப்படி நான் வாங்குறது அப்படின்ற வீடியோ நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ரொம்ப விரைவில் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ண தயாராக இருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர்லேருந்து முதலுதவி சர்டிஃபிகேட்டோட கொடுக்குறவங்களோட இன்ஸ்டியூட் நேம்லேருந்து தமிழ்நாட்டில் எந்த அட்ரஸில் இருக்குது எங்கெங்கெல்லாம் இருக்குது எப்படி நீங்கள் போய் அப்ளை பண்ணணும் இல்லை அடியிலும் தெளிவாக அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நானும் வந்து நிறைய பல மாதங்கள் வீடியோவில் வராமல் TNSTCக்கு மட்டும்தான் பேசுகிறது நான் வந்திருக்கேன். ஏன்னா மோஸ்ட்லி நிறைய ஒர்க்கு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் ஸ்கூல் காலேஜஸ் நாங்கள்ட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால சரியாக வரமில்ல. ஸோ TNSTC கண்டிப்பாக நான் வந்து நான் பேசுகிறேன்னு சொல்லி நான் நிறைய பேருக்கு வாக்கு கொடுத்துருந்தேன், TNSTCல ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ முதலுதவி சர்டிஃபிகேட்டு நீங்கள் வந்து வாங்குறதா இருந்தால் எங்கே வாங்கலாம், எப்படி வாங்கலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, அவங்க யார்கிட்ட வாங்குறது மட்டும் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாமே அங்கே தெளிவாக நெக்ஸ்ட்டில் கண்டிப்பாக தரேன். ஏன்னா வந்து எங்கள் சேனலில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டைமில் நம்பி எங்களை தூக்கி விட்டது யாருன்னு கேட்டால் TNSTCயில் டிரைவர் கனெக்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு நிறைய எப்படி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அவங்க தான் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய சப்போர்ட் பண்ணிங்க, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ வந்து பொறுமையாக கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான முதலுதவி சம்மந்தமாக, ஏன்னா வந்து முதலுதவின்னு நான் சொன்னேன் அவங்கள ஸ்டார்டிங்கில் பேப்பரில், ஏன்னா அது ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி தான் நான் பண்ணேன், பேப்பரில் வந்து பொதுவாக கொடுத்துட்டாங்க
முதலுதவி சர்டிஃபிகேட் முதலுதவி சான்றிதழ் வேணும். ஸோ அந்த உதவி சான்றிதழ் எங்கே வாங்கலாம், அப்போ அதை அப்ரூவ் பண்ணுவாங்களா? ஸோ இதுதான் கேள்வி. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், வீடியோ பார்க்குறவங்க புரிஞ்சுக்கணும். முதலுதவி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, நம்ம ஒரு இடத்துல எங்கேயோ முடிச்சுட்டு வாங்கிட்டோம், ஸோ அந்த இடத்துல வாங்கினா ஓகேவா? இல்லை முதலுதவிக்குன்னு தனியாக கவர்மெண்ட் கோர்ஸ் இருக்கா? இதுக்காக நிறைய சிரமம் சேனல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் முதலுதவி சர்டிஃபிகேட்டுக்கான தெளிவான ஒரு வீடியோ நீங்கள் உங்கள் கையில் வந்து சேர்க்குறது முதற்கொண்டு அனைத்து வீடியோலும் கண்டிப்பாக அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்தேன் நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. முடிஞ்சால் அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். திரும்ப ஒரு அழகான ஒரு வீடியோவோட முதலுதவி சர்டிஃபிகேட் அடுத்து நான் வீடியோ வரேன்னா இந்த முதலுதவி சர்டிஃபிகேட் எப்படி வாங்குற வீடியோவில் தான் வருவேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் ஆள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆள் கொடுத்துருங்க, அப்படினா தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே உங்கள் மொபைலில் வரும். கண்டிப்பாக அந்த வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து விடைபெறுது. ஆல் இன்ஃபோ ஆல் பிரவீன் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரவீன், நன்றி, வணக்கம்.